நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது நடிச்சு முடிச்சிருக்க திரைப்படம் டாக்டர் மற்றும் அயலான். இதுல டாக்டர் திரைப்படம் வருகின்ற மார்ச் 26ஆம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆகும்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அயலான் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்கள் குழம்பி இருந்த நிலையில அதற்கான தகவலும் கிடைச்சிருக்கு. அயலான் படம் வர்ற தீபாவளி தினத்தில் படக்குழுவினர் ரிலீஸ் பண்ண இருப்பதா தகவல்கள் பரவி வருது. இந்த அயலான் படத்தை இயக்குனர் ரவிக்குமார் இயக்கியிருக்காரு. ரவிக்குமார் ஏற்கனவே இன்று நேற்று நாளை திரைப்படத்தை இயக்கி பிரபலமானவர். மேலும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் கூட ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு மற்றும் கருணாகரன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்க இந்த படத்தில் இசா கோபிகர் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான டப்பிங் பணிகளை நேற்று தான் தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து காதல் கதைகளாக நடிக்கிறதால அடுத்த லெவல் நடிகராக முடியாதுன்னு முடிவுக்கு வந்திருக்காரு சிம்பு. மாநாடு படத்தில் அதிரடி அரசியல் கதையில் நடிச்சிட்ருக்காரு. இனி பரபரப்பு சம்பவங்களை கொண்ட கதைகளாக நடிக்க முடிவெடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு சிம்பு. அதனால் தன்னிடம் கதை சொல்ல வர்ற இயக்குனர்கள்கிட்ட காதல் காட்சிகளை காவாசி வச்சுட்டு அரசியல் கலந்த ஆக்ஷன் காட்சிகளை முக்காவாசி வைக்குமாறு கேட்டிருக்காரு. சிம்புவோட படங்களில் இனி அதிரடியான அரசியல் பஞ்ச் வசனங்கள் இடம்பெற போகுது.